வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி ISTN நேர செய்தி தொகுப்பு. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் மீண்டும் சிரியாவில் தாக்குதல் நடத்தின. பிரிட்டன் அதிக எண்ணிக்கையிலான துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்களை கிழக்கு ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறது. இனியமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இன்று அதிகாலை சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தின. இன்று அதிகாலை தாக்குதல் நடக்கலாம் என்று சிரிய இராணுவத்தால் நடத்தப்படும் சிரியன் அராப் ஆர்மி நியூஸ் என்ற ஊடகம் தாக்குதல் நடப்பதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே தகவல் வெளியிட்டிருந்தது. இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் மிகவும் முக்கியமானது. அதற்கு காரணம் சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றிய கோலன் பீடபூமி பகுதிக்கு மேல் சிரிய மற்றும் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் கூட்டாக பயிற்சி செய்த பின் இஸ்ரேலிய விமானங்கள் சிரியாவுக்குள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இஸ்ரேல் தமது பகுதியின உரிமை கோரும் கோலன் பீடபூமி பகுதிக்கு மேல் சிரிய விமானங்களுடன் ரஷ்ய விமானங்கள் பறந்ததால் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏதோ ஒரு விஷயத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்று ஊகிக்கப்படுகிறது. அதனால் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் இனி சிரியாவில் தாக்குதல் நடத்துவது சிக்கல்தான் எனவும் சில அரபு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. சமீப காலமாக இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவின் வான்பகுதியில் தாக்குதல் நடத்தும் போது சிரியாவில் உள்ள ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்படுவதில்லை. அதற்கு காரணம் இஸ்ரேலிய பிரதமர் நப்தாலி பெனட்டுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ஒரு ஒப்பந்தம் என்று கூறப்பட்டது. அதன்பின் இஸ்ரேல் உரிமை கோரும் கோலன் பீடபூமி பகுதிக்கு மேல் ரஷ்ய விமானங்கள் பறந்ததால் அந்த ஒப்பந்தம் முறிந்து போனது என்று பரவலாக நம்பப்பட்டது. ஆனால் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலின் போது கூட ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் இயக்கப்படவில்லை. சிறிய வான் பாதுகாப்பு சாதனங்களே இயக்கப்பட்டன. அவை 2 ஏவுகணைகளை அடித்து வீழ்த்தின. மீதி ஏவுகணைகள் தாக்க வேண்டிய இலக்குகளை துல்லியமாக தாக்கின. சிரிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலில் இன்று திங்கட்கிழமை ஜனவரி 31 அதிகாலை 3:05 இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதலை நடத்தின. அந்த விமானங்கள் சிரிய வான் பகுதிக்குள் வரவில்லை. லெபனானின் தலைநகரும் பெய்ரூட்டுக்கு கிழக்கே ரியாக் என்ற இடத்தில் பறந்தபடிதான் இஸ்ரேலிய விமானங்கள் ஏவுகணைகளை ஏவின. இந்த தாக்குதலால் சில கட்டிடங்கள் சேதமடைந்தன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த கட்டிடங்கள் பற்றிய மேலதிக விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் அந்த கட்டிடங்கள் எவை என்பதையும் அங்கு என்ன இருந்தது என்பதையும் ஊகிப்பது அப்படியொன்றும் கடினமான காரியமல்ல. கடந்த 2 தினங்களாக ஈரானிய போக்குவரத்து விமானங்கள் சிரியாவின் டமாஸ்கஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கி பொருட்களை இறக்கிவிட்டு சென்றன. அந்த பொருட்கள் பெரும்பாலும் லெபனானை தளமாக கொண்டியங்கும் ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கான ஆயுதங்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஈரானிய விமானங்கள் ஆயுதங்களை இறக்கினால் எப்படியும் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்த வந்துவிடும் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடியதுதான். சிரிய இராணுவத்தால் நடத்தப்படும் ஊடகம் சிரியன் அராப் ஆர்மி நியூஸ் இன்று தாக்குதல் நடத்தப்படலாம் என அவர்கள் முன்கூட்டிய தகவல் வெளியிட்டதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் ஹெஸ்பொல்லா இயக்கத்திற்கு ஈரானில் இருந்து ஆயுதங்கள் வந்திருந்தால் அது சிரிய இராணுவத்திற்கு கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த காரணத்தை கூறவில்லை. அந்த காரணத்தை அவர்களால் கூறவும் முடியாது. ஈரானில் இருந்து ஹெஸ்பொல்லா இயக்கத்திற்கு ஆயுதம் கொடுப்பது ரகசியமாக நடக்கும் விஷயம். அதை சிரிய இராணுவம் அம்பலப்படுத்தாது. இன்று தாக்குதல் நடக்கலாம் என சிரிய இராணுவம் 2 காரணங்களை வைத்து கூறியது. முதலாவது, நேற்று மாலை 3 மணியிலிருந்து இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் லெபனான் வான்பகுதியில் அடிக்கடி பறந்தன. தாக்குதல் விமானங்கள் மட்டுமின்றி இஸ்ரேலிய விமானப்படையின் அவோக்ஸ் கண்காணிப்பு விமானமும் லெபனான் வான்பகுதியில் பறந்தது. அவர்கள் நிச்சயமாக சிரியாவுக்குள் ஏதோ ஒரு இலக்கை கண்காணிக்கிறார்கள் என எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கண்காணித்தால் நாளை சிரியாவுக்குள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கலாம் என்று சிரிய இராணுவத்தின் ஊடகம் நேற்று இரவு தெரிவித்தது. அது அவர்கள் கூறிய முதலாவது காரணம். இரண்டாவதாக, அவர்கள் ஒரு அரசியல் காரணத்தையும் கூறியிருந்தார்கள். அது என்னவென்றால், கடந்த நவம்பர் 8 இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவில் ஹோம்ஸ் மற்றும் டார்டஸ் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தின. அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 24 மணி நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சர் சிரியாவுக்கு வந்தார். அதாவது அவர் வருவதற்கு முதல் நாள் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதலை நடத்தின. நாளை செவ்வாய்க்கிழமை ஓமான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் சிரியாவுக்கு வருவது திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் அவர் வருவதற்கு 1 தினம் முன் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளது. இது இஸ்ரேல் அமீரகத்துக்கும் ஓமானுக்கும் அரசியல் ரீதியாக கூறும் ஒரு செய்தி என சிரிய இராணுவத்தின் ஊடகம் நேற்று மாலை தகவல் வெளியிட்டது. அவர்கள் ஊகித்தது போலவே இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அளவுக்கு ஊகித்தவர்கள் தாக்குதலை தடுப்பதற்கு ஏன் தயாராக இருக்கவில்லை என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையாலும், ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா மற்றும் நேட்டோவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையாலும் கிழக்கு ஐரோப்பாவில் பதட்டம் நிலவுகிறது. பதட்டம் தினமும் அதிகரித்தும் செல்கிறது. இன்று தகவல் வெளியிட்டுள்ள பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு மேலதிக துருப்புகளையும் இராணுவ சாதனங்கள் மற்றும் விமானங்களையும் கிழக்கு ஐரோப்பாவுக்கு அனுப்பப் போவதாக அறிவித்துள்ளது.
அவர்களது அறிவிப்பின்படி 1800 மெரைன் துருப்புகள் கிழக்கு ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவர்களில் அதிரடிப்படை துருப்புகளும் உள்ளார்கள். பிரிட்டிஷ் இராணுவத்தில் 26வது படைப்பிரிவின் ஆட்லரி படைப்பிரிவு ஆட்லரி பீரங்கிகளுடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. 4வது வான்பிரிவின் AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் மின்னியல் போர் மற்றும் சைபர் பாதுகாப்பு பிரிவுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஆளற்ற விமான பிரிவு மற்றும் 6 CH-47 சினூக் இராணுவ போக்குவரத்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு ஸ்குவாட்ரன் படைப்பிரிவு ஜூரோ ஃபைட்டர் தாக்குதல் விமானங்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அத்துடன் பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் 2 ஏவுகணை தாங்கி கப்பல்களும் கருங்கடல் பகுதிக்கு இன்று புறப்படப் போகின்றன. அந்த கப்பல்கள் HMS ட்ரெண்ட் மற்றும் HMS டயமண்ட். பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள பட்டியலை பார்க்கும்போது ரஷ்யாவை நோக்கி பிரிட்டன் படையெடுப்பு ஒன்றை நடத்துகிறதோ என்று ஆச்சரியம் ஏற்படுகிறது. திடீரென அதிக எண்ணிக்கையிலான துருப்புகள், இராணுவ சாதனங்கள் மற்றும் விமானங்களை கிழக்கு ஐரோப்பாவுக்கு பிரிட்டன் அனுப்புவதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து தாக்குதலை பிரிட்டன் எதிர்பார்க்கிறதா அல்லது ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இவை அனுப்பப்படுகின்றனவா என்பதில் குழப்பம் உள்ளது. 1200 மெரைன் துருப்புகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி 2 மணி நேரத்தில் பிரிட்டிஷ் விமானப்படையின் ஏபஸ் A-400 இராணுவ போக்குவரத்து விமானங்கள் 2 உக்ரைன் போய் இறங்கின. அதற்கு சற்றுமுன் கனடிய விமானப்படையின் CC-130H போக்குவரத்து விமானம் உக்ரைனில் தரையிறங்கியது. பிரிட்டிஷ் விமானம் தரையிறங்கிய பின் ரஷ்ய ஊடகங்கள் சில பிரிட்டிஷ் மெரைன் படைப்பிரிவு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு விட்டது என செய்தி வெளியிட்டன. ஆனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், நேற்று பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் லிஸ்ட்ரூஸ் BBCக்கு கொடுத்த பேட்டியில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் உக்ரைன் இராணுவத்துடன் இணைந்து பிரிட்டிஷ் படைகளும் ரஷ்யாவை எதிர்த்து தாக்குதல் நடத்துமா என அவரிடம் கேட்கப்பட்ட போது அதுக்கு அவர் கொடுத்த பதில், பிரிட்டிஷ் இராணுவம் உக்ரைன் இராணுவத்துடன் இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. காரணம், உக்ரைன் நேட்டோ அங்கத்துவ நாடுகள். அவர்கள் நேட்டோ ஆதரவு நாடுகின்ற வகையில் உக்ரைன் இராணுவம் ரஷ்யாவை எதிர்கொள்ள தேவையான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை நாம் அவர்களுக்கு கொடுப்போம், அவற்றை இயக்குவதற்கும் பயிற்சி கொடுப்போம். ஆனால் தாக்குதல் ஒன்று நடைபெற்றால் அதில் பிரிட்டிஷ் இராணுவம் பங்கு பெற்றாது. வரும் காலத்தில் உக்ரைன் நேட்டோவில் இணைத்துக் கொள்ளப்பட்டால், அதன் பின் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நேட்டோவின் 30 நாடுகளின் இராணுவமும் எதிர்த்து தாக்குதல் நடத்தும். அப்போதுதான் பிரிட்டிஷ் படைகளும் நேரடியாக தாக்குதல் நடத்தும் என்று தெரிவித்தார். இதனால் ரஷ்ய ஊடகங்கள் கூறுவது போல பிரிட்டிஷ் விமானங்கள் 2 துருப்புகள் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம் அல்லது பிரிட்டிஷ் இராணுவ பயிற்சியாளர்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். அதுபோல இன்று அங்கு தரையிறங்கிய கனேடிய விமானப்படையின் போக்குவரத்து விமானத்திலும் இராணுவ சாதனங்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் இப்போது உக்ரைனில் இருப்பதால் அவர் அங்கு இருக்கும் நேரத்தில் இராணுவ உதவி செய்யப்பட்டிருக்கலாம். இந்த வாரம் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கிழக்கு ஐரோப்பாவுக்கு செல்லப்போவதாக அறிவித்திருந்தார். அவர் எந்தெந்த நாடுகளுக்கு போகிறார் என்ற விவரம் அறிவிக்கப்படவில்லை. பெரும்பாலும் நேட்டோ அங்கத்துவ நாடுகளுக்கு போகலாம், உக்ரைனுக்கு கூட போக வாய்ப்பு உள்ளது. இப்போதெல்லாம் அமெரிக்காவை விட பிரிட்டன் தான் ரஷ்ய எல்லைகளில் துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்களை நிறுத்துவதில் மும்முரமாக உள்ளது. அதற்கு காரணம், பிரிட்டிஷ் கடல் எல்லைகளில் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்கள் அதிகரிப்பதால் இருக்கலாம். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று 8 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.